கர்த்தருக்குரியவர்களே, நேற்று ஒன்பது ஆவியின் கனியில் ஒன்றாகிய அன்பை பற்றி நாம் தியானித்தோம். இன்று ஆவியின் கனியில் இரண்டாவது வகையான மகிழ்ச்சியை பற்றி நாம் பார்ப்போம். மகிழ்ச்சி என்பது நமக்குள் இருக்கிற ஒரு திருப்தி, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ற ஒரு உணர்வு. இந்த மகிழ்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முழு மனித நிலைப்பாட்டை நாம் பிரித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் மூன்று பகுதிகளை கொண்டிருக்கிறார்: உடல், ஆவி, ஆன்மா. 1 தெசலோனிக்கர் அதிகாரம் 5 இறைவார்த்தை 23 நாம் வாசிக்கின்ற போது, அமைதியாளும் கடவுள்தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக. அவரே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நம்முடைய உடல், உள்ளம், ஆன்மா முழுவதையும் குற்றமின்றி காப்பாராக என்று நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே இங்கே ஒரு உடல் உண்டு, ஒரு ஆன்மா உண்டு, ஒரு ஆவி என்று மூன்றை குறித்து இதோ பேசப்படுகிறது. ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு விதமான திருப்தியை தருவதாக இருக்கிறது. குறிப்பாக உடல் இன்பம் அல்லது பிளஷர் என்ற திருப்தியை கொடுக்கிறது. ஆன்மா சந்தோஷம் அல்லது ஹாப்பினஸ் என்ற திருப்தியை கொடுக்கிறது. ஆவி மகிழ்ச்சி அல்லது ஜாய் என்ற இந்த திருப்தியை கொடுக்கிறது. இவற்றில் இந்த ஹாப்பினஸ் அண்ட் ஜாய் அல்லது சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த இரண்டையும் பிரித்து பார்த்து புரிந்து கொள்வது முக்கியமாக இருக்கிறது. குறிப்பாக ஒரு உதாரணத்திற்கு, ஒரு வாலிபனும் ஒரு இளம் பெண்ணும் அவர்கள் நட்புறவிலே அவர்கள் இணைகிறார்கள். அதன் பிறகு அந்த நட்பு காதலாக மாறியது. அதன் பிறகு அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். அந்த திருமணத்திற்கு நண்பர்கள் எல்லாம் வந்து வாழ்த்தினார்கள். அவருக்கு அதிகமான பரிசுகள் கொடுக்கப்பட்டது. பணமும் அதிகமாக பரிசாக அவர் பெற்றார். ஆகவே இந்த அவர்கள் நினைத்தபடி திருமணம் நடந்ததனால் இது அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. அன்புக்குரியவர்களே, சில நாட்கள் கழிந்த பிறகு, சில காலங்கள் கழிந்த பிறகு கையில் இருந்த பணம் தீர்ந்து விட்டது. அதன் பிறகு பரிசு பொருட்கள் எல்லாம் தீர்ந்து போனது. அவருடைய பொருளாதார கஷ்டங்கள் வந்தது. இன்னும் பல பிரச்சனைகள் அவருடைய வாழ்க்கையில் வர ஆரம்பித்தது. இப்போது அந்த சூழ்நிலை மாறியது. அவர்கள் முன்னைய நாட்களிலே நட்பில் இருந்தார்கள், காதலில் இருந்தார்கள், புதிதாக திருமணம் செய்து கொண்ட அந்த சூழ்நிலையில் இருந்தார்கள். அது அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது, அவருடைய ஆன்மாவிற்கு. ஆனால் அந்த சூழ்நிலை மாறி இப்போது பல வகையான குடும்பத்திலே கஷ்டங்கள், நெருக்கடிகள் வந்தபோது அந்த சந்தோஷத்தை அவர்கள் இழந்து போனார்கள். ஆகவே சூழ்நிலைக்கு ஏற்றபடி இந்த சந்தோஷம், இந்த ஹாப்பினஸ் என்பது மாறும். ஆனால் மகிழ்ச்சி, ஜாய் என்று அழைக்கப்படுகிற அந்த மகிழ்ச்சி என்னதென்றால் அது ஒருபோதும் மாறாது. என்றால் இந்த மகிழ்ச்சியை எங்கிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்றால், நாம் கடவுளிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். கடவுள் மாறாதவராக இருக்கிறார். ஆகவே அவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற அந்த மகிழ்ச்சியும் மாறாமல் இருக்கும். இதற்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு யார் என்றால், இயேசுடைய தாயாகிய அன்னை மரியாள். அன்னை மரியாள் ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்கள் பாடுகிற போது இவ்வாறாக பாடுகிறார்கள்: மை சோல் குளோரிஃபைஸ் அ லார்ட், மை ஸ்பிரிட் ரிஜாய்சஸ் என்று அவர்கள் பாடுவார்கள். என்னுடைய ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது. என் உள்ளம், உள்ளம் என்றால் இங்கே ஆவியை குறிக்கிறது. என் ஆவி இதோ கடவுளை நினைத்து மகிழ்ந்து கழிகூறுகிறது என்று கூறுவார்கள். ஆகவே இங்கே இதோ சந்தோஷம் என்பது நம்முடைய ஆன்மாவிலே இதோ இருந்து வருகிறது. ஆனால் இந்த மகிழ்ச்சி ஆவியிலிருந்து வருகிறது. நமக்குள் மனித ஆவி இருக்கிறது, கடவுளும் ஆவியாக இருக்கிறார். ஆகவே இந்த ஆவி, நம்முடைய மனித ஆவி கடவுளோ ஆவியாக இருக்கிற அந்த கடவுளுடைய ஆவியோடு இணைகிற போது இதோ அந்த உறவிலே நாம் கடவுளிடம் இருந்து இந்த மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்கிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் இன்னுமாக விவிலியத்திலே பல உதாரணங்களை நாம் பார்க்க முடிகிறது. பழைய ஏற்பாட்டிலே தாவீதை பார்த்தோம் என்றால், தாவீது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறார், துன்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். பல வகையான அழுத்தங்கள் அவருடைய மனதில் வந்தது. அவர் மனதிலே பல குழப்பங்கள் வந்தது. எதிரிகள் அவருக்கு பின்னாக இருந்து கொண்டிருந்தார்கள். எதிர்காலத்தை குறித்த ஒரு கவலை, பயம் அவரிடத்தில் இருந்து கொண்டிருந்தது. இந்த சூழ்நிலையிலே தாவீது என்ன செய்கிறார் என்றால், அவர் நாம் திருப்பாடல் அதிகாரம் 43 இறைவார்த்தை 4 நாம் வாசிப்போம். ஆனால் இவ்வாறாக அவர் சொல்கிறார்: இப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன், என் மன மகிழ்ச்சியாக இறைவனிடம் செல்வேன். கடவுளே, என் கடவுளே, யாழ் இசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்வேன் என்று அவர் பாடுகிறார்.
ஆகவே இந்த கஷ்டமான நெருக்கடியான சோதனைகள் நிறைந்த சூழ்நிலையிலே அவர் என்ன செய்கிறார்? கடவுளுடைய பிரசன்னத்திற்குள் செல்கிறார். அவர் கடவுளத்திலே கடவுளோடு அவர்கள் உறவிலே அவர் ஒன்றிணைகிறார். அப்போது அவர் என்ன செய்கிறார்? அவருடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி உண்டாகிறது. அந்த மகிழ்ச்சி அவர் வெளிப்படுத்துவதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இதே போல பவுலும் பல வகையான கஷ்டங்கள் துன்பங்கள் பட்டார். இந்த பவுல் சொல்லுகிறார் ரோமையர் அதிகாரம் 5 இறைவார்த்தை 2:3 மற்றும் 11 நாம் வாசிக்கின்ற போது இங்கே இறைவார்த்தை 2 நாம் பார்க்கின்றோம். கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று இங்கே கூறுகிறார். ஆகவே சில கஷ்டங்கள் நெருக்கடிகள் சோதனைகள் இருந்தாலும் இதோ கடவுளுடைய மாட்சி, ஒரு நாள் நாம் கடவுளுடைய மாட்சியில் நாம் பங்கு பெறப் போகிறோம் என்ற ஒரு எதிர்நோக்கு, அந்த எதிர்நோக்கு நமக்கு மகிழ்ச்சியை, இந்த துன்பத்திலும் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இன்னும் இறைவசனம் 3 நாம் பார்க்கிறோம், அது மட்டுமல்ல துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் என்று நாம் இங்கே படிக்கின்றோம். அதே போல உரோமையர் 5 இறைவார்த்தை 11 இங்க பவுல் சொல்லுகிறார், அது மட்டுமல்ல இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த மகிழ்ச்சி, இதோ ஆவியின் கனி, இந்த மகிழ்ச்சி இதை கடவுள் கொடுக்கிறார். ஆகவே நாம் கடவுளோடு உள்ள நல் உறவிலே நாம் இணைந்திருக்கிற போது இந்த மகிழ்ச்சியை நாம் பெற முடியும். ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, யோவான் அதிகாரம் 16 இறைவார்த்தை 20 நாங்கள் வாசிக்கிறோம், உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று கூறுகிறேன். திருப்பாடல் 30:11 நாம் வாசிக்கிறோம், நீர் என் புலம்பலை களி நடனமாக மாற்றிவிட்டீர், என் சாக்கு துணியை களைந்துவிட்டு என்னை மகிழ்ச்சியில் உடுத்துகின்றேன். ஆகிய ஆண்டவரே, பல வகையான கஷ்டங்கள் மத்தியிலும் நோய்கள் மத்தியிலும் நாங்கள் இருக்கும் இந்த சூழ்நிலையிலே ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு இணைந்திருந்து உம்முடைய மகிழ்ச்சியை நாங்கள் பெற்று வாழ எங்களுக்கு துணை புரியும். இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேளும் அன்பு ஆண்டவரே. ஆமேன்.